எல்லாம் கேக்குற கேளுங்க. பொண்ணா இருந்தா போதுங்க. கேட்டா ஃப்ரெண்ட்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. உண்மை என்னன்னு பாக்குறவங்களுக்கு தானே தெரியும். Hi. உங்க நேம்? ஜஸ்கனி. பிரின்ஸ். பிரின்ஸ்? வாட் அ பிரின்ஸ் நேம். வணக்கம். என் பேர் தீபக். ஜகன். ஜார்ஜ். மணி. விக்னேஷ். கவின். கவின் ஸ்மில்கோட ஓனரா? அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கமிட்டடா? நோ. நீங்கள் கமிட்டடா? எஸ். நீங்கள் சிங்கிள் தானே? சிங்கிள் தான். தெரியுது. நீங்கள் கமிட்டடா ஃபர்ஸ்ட்? ஆ கமிட். நீங்கள் கமிட்டட் தானே? நீங்க ஃபர்ஸ்ட் கமிட்டடா? அதனால வாடாங்க விடுகா. ஓ அப்ப பிரேக் அப் அந்த மாதிரி தானே. ஃபர்ஸ்ட் நீங்க கமிட்டடா? கமிட்டட். நீங்க கமிட்டடா? இல்லைங்க சிங்கிள். இன்னைக்கான கேள்வி என்னன்னா, சப்போஸ் இப்போ நீங்களே ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, கண்டிப்பா வந்து ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது எந்த மாதிரி ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து யாரும் போய் சொல்லக்கூடாதுவாங்க, அந்த ரூல்ஸ் கண்டிப்பா இருக்கு. அப்படினாலும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா இல்லை நான் பிடிக்குமான்னு கேட்பாங்க. இதுவே பசங்க பாத்திரமா இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல்னால் வேறு ஏதோ கேர்ள்ஸ் கூட பேசக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது. மெயினாக கேர்ள்ஸ் தான், வேறு ஏதோ பிரச்சனை இல்லை. வேறு கேர்ள்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அதான் கமிட்டட். அவன் என் கூட இந்த டைம் பாஸ் நல்லா ஆகுது, நீ ரொம்ப நல்லா ஜாலியாக பேசுகிற, உங்கள்கிட்ட இருந்தால் ஜாலியாக இருக்குன்னு அப்படி சொல்கிறான். என் கூட ரெண்டுரா, நான் என்ன சொல்கிறது? அவங்கள தவிர மீது எந்த பொண்ணு கிட்டையும் சுத்தக்கூடாதுன்னு வாங்க. ஃபர்ஸ்ட் எந்த பொண்ணு நம்பரும் ஃபோனில் இருக்கக்கூடாதுன்னு வாங்க. அப்படி இருந்தா என்ன கள்ளக்காதல் ஏதாவது ஒரு க்வெஸ்சன் வரும். கள்ளக்காதல் வரைக்கும் ஏங்க இப்போ தாங்க நடக்குது. பட் இது அவங்க ஒரு பசங்கிட்ட போய் நம்ம கேட்டேன்னா என்ன சந்தேகப்படுறியான்னு கேட்பாங்க. இப்படி கேட்குறீங்க, சரி ஓகே சொல்கிறேன். பேசிக்கலி என் லவர் வந்து அப்பெல்லாம் போட மாட்டாங்க, ரொம்ப ஸ்வீட். ஆமாம் ரொம்ப ஸ்வீட்டு. அவங்க நல்லா கேர் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க, யாரையும் சைட் அடிக்கக்கூடாது, அதுவும் அவங்க இருக்கும்போது அடிக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படியே நானே நாமளாக பார்க்க மாட்டேன், அவங்களே அழகாக இருப்பாங்க, அவங்கள தாண்டி நான் ஏமாத்தவங்களை பார்க்கணும். எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும்னு நினைப்பாங்க. மீட் பண்ணோன்னு நானே வாலண்டியராக வந்தேன்னா சொல்லாமையே வர சொல்லிட்டு வா அப்படி சொல்லுவாங்க. ஃபுல்லாக குடி கூட சொல்லிட்டு போடுவாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து என்ன, புளிப்பு மாவு ஆன்ச்சு, அதுக்கப்புறம் வேலைக்கு போக சொல்லிட்டு, இது மட்டும்தான். இதெல்லாம் உங்களுக்கு தடைகளா? இதெல்லாம் ஆ ஆமாங்க. இதெல்லாம் உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பொசசிவ்னஸ் நல்ல பேசக்கூடாது. ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணுறான்னா மற்ற பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாது, அந்த மாதிரி போடுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட மட்டும்தான் நிறைய பேசணும் அப்படின்னு. ஆனால் பாய்ஸ்க்கு இருக்குமா அந்த மாதிரி? ஆ பாய்ஸ்க்கு இருக்கும். இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா அந்த பொண்ணை வேறு யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். என் பிடிச்ச பர்சன் வந்துட்டு என்கிட்ட மட்டும்தான் பேசணுன்ற மாதிரி நினைப்பேன். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைப்பேன். ஃபோனில் சாட்டில் இல்லாமல் நேரில் மீட் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் எதிர்பார்ப்பேன். மற்றபடி நான் லவ் பண்ணதில்லை, எனக்கு யாரும் வந்ததில்லை. நான் வேறு சைட் அடிக்கக்கூடாது, சிரிச்சு சிரிச்சு பேசக்கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதுதான் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்களா? கண்ணாடி போட்டால் யாரை வேணாலும் பார்க்கலாம், சைட் அடிச்சா தெரியாது. கரெக்ட் 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 கரெக்ட். கண்ணாடி போடுறது ஜம்முன்னு சுத்தம் போதே தெரியுது. பசங்கனா பொண்ணுங்க சட்டி அடித்தாங்க, பொண்ணுங்க இருக்காங்க. மோஸ்ட்லி நான் சட்டி அடித்தே அவன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிடும், அதாவது எங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. கேர்ள் ஃப்ரெண்டையா? நீங்கள் ஒய்ஃப் பண்ணுறீங்க, ஒய்ஃப் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டாக கண்டிப்பாக கலாம் பண்ணியிருந்தாங்க, ஒய்ஃப் பண்ணி சொல்லுவான். சரி நீ சப்போஸ் ஒரு பொண்ணை லவ் பண்ணனா என்ன மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் போடுவீங்க? நான் எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் போட மாட்டேன். நீ உன் இஷ்டம் இருக்குது, அதுமாதிரி நானும் போடல. என் கூட ரெரியும் ஜாலியாக இரு, அப்பமே அப்பம் வச்சுக்கல் ஆள் தான். அவங்கள ஃப்ரீயாக விட்டா அது நம்ம கூட நம்ம ஃப்ரீயாக இருப்பாங்க கூட. நம்ம இதுமாதிரி ரூல்ஸ்லாம் போட்டால் அது என்ன ரூல்ஸ் மேலே ரூல்ஸ் போட்டுங்களேன் அவங்க கூட எப்படி நம்ம இருக்குதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நல்லா பண்ண சொல்லுவேன். ரெண்டாவது பாய் பெஸ்ட் வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவனுங்கெல்லாம் நாளே போதும், அந்த லவ் நல்லா ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் போவோம். அவனுக்கு இருந்தால் தான் பிரச்சனையே. இப்போ நம்ம போய் கேட்போம் அவங்கக்கிட்ட ஏன் இப்படி பண்ணுற இப்படிலாம் சுற்றிட்டு இருக்கேன்ட்டு. கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க, ஆனால் உண்மை என்னென்னு பார்க்குறவங்களுக்கு தானே தெரியும். ஸோ அதான் பாய் பெஸ்ட் இல்லைனாலே போதும், நல்லாயிருக்கும். பொண்ணாக பொண்ணாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் வேணாம் எனக்கு. உண்மையாக இருந்தால் ஓகே, வேறு எதுவுமே வேணாம் நம்மளுக்கெல்லாம். வேறு எதுவுமே வேணாம், உண்மையாக இருக்கணும். ஒரு அன்ஷேக்கபிள் கேரக்டரோட ட்ரூ பியூட்டி. ஓ மேக்கப் போடக்கூடாதா? மேக்கப் போடாமல் அழகாக இருக்கும், அது கஷ்டம். ட்ரூ பியூட்டி இருந்தாலே போதும், அதுதான் கஷ்டம். ட்ரூவெலாம் கிடைக்காது, ஃபால்ஸ் பியூட்டி தான். மேக்கப் போட்டு தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. கிடைக்கும் போது பார்த்துக்கலாம்.
டிஸ்டிங்ஷன்ஸ் ஒழுங்காக பண்ண சொல்லுவேன். அது வந்துட்டு அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க, ஆனால் சாரீஸ்லாம் கட்டும் போது தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்து கட்டுங்கோங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு ஒத்துப்பாங்க. அதில் தான் கொஞ்சம் நான் சொல், மற்றபடிலாம் எதுவுமே இல்லை, எப்படி வேணால் இருக்கலாம், யார்ட்ட வேணால் பேசலாம். ஏன்னா எனக்கு நான் நம்புகிறேன்ல, ஸோ அதனால் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க சொல்கிற பேச்சை கேட்காம இதெல்லாம் மீறி இருக்கீங்களா? எப்பயாச்சு கோவாங்க, சாரி சொன்னால் ஓகே, ஒரு ரெண்டு நாள் பேச மாட்டாங்க அப்புறம் தாண்டி. இந்த மாதிரியெல்லாம் அவங்க சொல்லி நீங்கள் எதாவது மீறி ஏதாவது விஷயத்த பண்ணியிருக்கீங்களா? ஆ, அது ரெண்டு மாதிரி பண்ணியிருக்கேன். அவங்களோட அதிகபட்ச தண்டனை வந்துட்டு பேச மாட்டாங்க, அடித்தா கூட வாங்கிக்கலாம், பட் பேசாமல் இருந்தாங்கன்னா தாங்கவே முடியாதா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒன்றரை நாள் ஆகும் அது வந்து நார்மலாக ஆகிறதுக்கு. அதுக்கு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் ஏன்டா இந்த மாதிரி பண்ணோம், ஒழுங்காக கேட்டிருக்கலாமே அப்படி தோணும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே சால்ட் அவுட் ஆகிடும். ஒரு நைட் வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஒரு நைட் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணணும், அடுத்த நாள் ஓகே. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கே தோணும் ஃபீல் பண்ணுறான்ட்டு, ஆனால் உனக்கு புரியணும்ல அப்படின்ட்டு அவங்க வேணும்னே அப்படி இருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் நான் புரிஞ்சுப்பேன். அதனால் அப்படியே அந்த ஒன்று நீங்கள் என்னதான் பண்ணி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒத்துக்கவே மாட்டேன்னா கடைசியில் என்ன பண்ணுவீங்க? காலில் வந்துடுவேன் தான், கால வந்துருவா செம்மப்பா. இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்படி ஒரு பையனா பாருங்க, இப்படி எல்லாம் ஒரு பையன் கிடைச்சாக்கா கண்டிப்பா குடும்பம் உருப்பிட்டுரும். நல்ல எல்லா குடும்பமும் பிரியும். சரி, ஒரு பொண்ணு வந்துட்டு எங்களுக்கு பாய் பெஸ்ட் இருக்கு, பாய் பெஸ்ட் இருந்தா தான் நான் உன லவ் பண்ணுவேன், ரெண்டு பேரும் எனக்கு முக்கியம் அப்படின்ற, அப்ப என்ன பண்ணுவீங்க? தேவையே இல்லைன்ற. சொல்லி வச்சு சுத்திட்டு இருந்தா அது கோவமா தான் வரும். சண்டே ஆமாமா